காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். இப்ப சொல்லு ஜானு, நான் தான் உன்ன பெத்த அப்படின்னு சத்தியம் பண்ணு. நான் தான் உன்ன பெத்த அம்மான்னு சொல்லு. பேசு ஜானு. ஜானு, நீ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீ சொல்லு ஜானு, சொல்லு. சரி, நீ பேச வேணாம். உன்னுடைய வார்த்தைய உனக்காக நான் பேசுறேன். நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதை நான் சொல்றேன், அதை நான் சொல்லி சத்தியம் பண்றேன். கௌதம், நான் தாண்டா உன் அம்மா. உனக்கு யாருடா அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னது? நீ எங்களோட புள்ள. இதே வயிற்றுல உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தடா. இது சத்தியம். என்ன ஜானு, கைய எடுத்துட்ட? சொல்ல ஜானு, ஏன் சத்தியம் பண்ண மாட்டேங்கிற? தத்து பிள்ளையா? சொல்லு ஜானு, சொல்லு ஜானு. சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. ஐயோ ஐயோ ஐயோ, என்னால இந்த சத்தியம் பண்ண முடியாது. கௌதம், நான் தான் உன் அம்மான்னு சொல்லி ஆறுதல் சொல்லக்கூட உன் தாய்க்கு கொடுப்பன இல்லையே. என்னால நம்ப முடியலையே இலக்கியா, நடக்கிறதெல்லாம் நிஜமா? கனவா இருக்கக்கூடாதா? கனவுதான் கௌதம், நடந்தது எல்லாத்தையும் கனவா நினைச்சுக்கோ. இவ சொன்னது எல்லாத்தையும் மறந்துரு கௌதம், நீ எப்பவுமே இந்த வீட்டு புள்ளதான். ஏய், யார கேட்டு கௌதம் பத்தின ரகசியத்தெல்லாம் வெளியே சொன்ன? உனக்கு எல்லாம் நெஞ்சில ஈரம் இல்ல? முப்பது வருஷமா
சொந்த புள்ளங்கிற நினைப்போட துள்ளி தெரிஞ்சான். இப்படி இடி விழுந்த மாதிரி அவனை நில கொலைய வச்சுட்டு எடி. நீ எல்லாம் மனுஷியா? இவன் தத்த புள்ளன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருத்தம், எத்தனை சண்டை வந்தாலும் அத வெளியில நான் ஏதாவது சொல்லிருப்பனா? ஏண்டி, ஏன் இப்படி எல்லாம் செஞ்ச? இதுக்கு அவனை கார்த்திக் கட்டி வச்ச? இந்த குடும்பத்தை ஆணி வெறிய அசைச்சு போட்டுட்டேடி. ஏற்கனவே தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? தெரியும் கௌதம், தெரியும். அண்ணனும் அண்ணியும் உன்ன குழந்தைய கொண்டு வந்ததுல இருந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ ஒரு போலி புள்ளன்னு இலக்கியாவுக்கும் தெரியும். இவர்களே, கொலைகாரி பகை வீட்டுக்கு ஏறி உள்ளாரு. உனக்கு கொஞ்சம் வந்து இறக்கம் இருக்கா? பாவி பாவி பாரடி, கௌதம் முடிஞ்சு போயிட்டாரு. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? சொத்துக்காக ஏன் நீ இப்படி ஒரு கொடுமை செஞ்ச? நீ ஏன் செஞ்ச? நிறுத்தி, யார் சொத்துக்காக கொடுமை செய்யறா? நீயும் புருஷனும் தான் எங்க சொத்துக்காக எங்க கிடக்குறீங்க? ஓசையில சோர்த்து நிட்டுருக்கீங்க. எங்க சொத்தலே பங்கு கிட்ட நாங்க சும்மா விட்டுருவோமா? எங்கயோ தெருவுல கையேந்திட்டு இருக்க வேண்டிய நீங்க எங்க வீட்டுல பணக்காரங்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுக்குள்ள நுழைய கூட தகுதி இல்லாத நீங்க எங்களை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப தெரியுது அவங்களோட பொழப்பு என்ன, உங்களோட லட்சணம் என்னன்னு. இப்ப சொல்லு, சொத்த மூணா பிரிக்கணுமா இல்ல ரெண்டா பிரிக்கணுமா? ஒண்ணு இனி இந்த வீட்டுக்கு கார்த்திக் ஐஸ்வர்யா தான் வாரிசு. மொத்த சொத்தும் எங்களுக்கு தான். இந்த வீட்டுல இருக்கிற எங்களை வெளியில போய் சொல்றீங்களே, நீங்க இப்ப வெளியே போக போறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.